वेलकम स्टूडेंट्स 12th कंप्यूटर साइंस यूनिट 2 चैप्टर नंबर 8 स्ट्रिंग एंड स्ट्रिंग मैनिपुलेशन பத்தி இந்த சாப்டர் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த டாபிக்ல பார்த்தனா प्रोग्राम्स यूजिंग स्ट्रिंग्स स्ट्रिंग பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி சில புரோகிராம் என்ன பண்ணிருக்கேன் நான் ரைட் பண்ணிருக்கேன் சோ அத பத்தி நம்ம பார்க்கலாம் சோ இந்த புரோகிராமோட மெயின் கான்செப்ட் என்ன சார் அப்படினு கேட்டா So how to write the program? What is the purpose of program? அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா சரிங்களா எப்படி நான் சொல்கிறேன் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன் நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் அந்த ஸ்ட்ரிங்கை நான் ப்ராப்பராக லெஃப்ட் பக்கம்லேருந்து நான் ப்ரொனன்ஷன் பண்ணும்போது திரும்ப ரைட் சைடில் நான் ப்ரொனன்ஷன் பண்ணாலும் ஒரே மாதிரியாக இருக்கணும் ஸோ நான் பிஃபோர் கிளாஸில் 11th ஸ்டாண்டர்டில் நம்ம நடத்திருக்கோம் பாலிண்ட்ரோம் அப்படின்னு என்ன பாலிண்ட்ரோம் அப்படின்னும் போது ஒரு ஸ்ட்ரிங்காகப்பட்டது மலையாளம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ அந்த ஸ்ட்ரிங்கை நான் ரிவர்ஸில் படித்தாலும் பாரு நல்லா புரிஞ்சுங்க எம்ஏஎல்ஏ ஒய்ஏ எல்ஏஎம் நான் ப்ராப்பராக லெஃப்ட் பக்கத்துல நான் ப்ரொனன்ஷன் பண்ணுறேன் மலையாளம் சொல்லி நான் உச்சரிக்கிறேன் அதே நான் ரைட் சைட்லேருந்து எம்ஏஎல்ஏ ஒய்ஏஎல்ஏஎம் அப்படின்னு சொல்லி நான் உச்சரிக்கும் பொழுதும் மலையாளம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கணும் அந்த ஸ்ட்ரிங்காகப்பட்டது திரும்ப நம்மளுக்கு அதே வேர்டாக உச்சரிக்க வேண்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாலிண்ட்ரோம் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம ரிவர்ஸில் நம்ம உச்சரிக்கும் பொழுதும் பார்த்தோன்னா மேடம் தான் வரும் அப்பா அப்படின்னு சொன்னாலும் உனக்கு ஏபிபிஏ அப்படின்னு சொல்லி திரும்ப ரிவர்ஸ்ல நீ ப்ரொனன்ஷன் பண்ணலாம் இருக்கும் அப்பான்னு தான் வரும் சரிங்களா இன்னொரு எக்ஸாம் சொல்லலாம் அம்மா ஏஎம்எம்ஏ அப்படின்னாலும் ஏஎம்எம்ஏன்னு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நம்ம இந்த ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா அப்போ கிவன் த ஸ்ட்ரிங் டிஸ்பிளே பாலிண்ட்ரோம் ஆர் நாட் பாலிண்ட்ரோம் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமுடைய மெயின் கான்செப்ட் ஸோ அந்த ப்ரோக்ராம் ஹவு டு ரைட் த ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பைத்தானில் எப்படி சார் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது அப்படின்னு நீ க்வெஸ்சன் கேட்டிங்கன்னா ஸோ அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் பாருங்கள் பொதுவாக ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது ஏதாவது ஒரு வேரியபிளை நாம்ளோ ஐடென்ட் பண்ணுறது தான் யூசர் டிஃபைனடாக கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது தான் யூசர் வேரியபிள் அதாவது STR1 STR1ல நான் என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறனோ அந்த ஸ்ட்ரிங்காகப்பட்டது இன்புட்டாக வந்து சேர்ந்துடும் அதுக்காக பயன்படுத்தக்கூடியதான் STR1 இந்த ஈக்குவல் எதுக்கு சார் அப்படின்னு கேட்டால் நான் என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறனோ அதை அசைன் பண்ணிடும் இன்புட் எதுக்கு சார் அப்படின்னா நான் கீபோர்டு மூலிமா ஒரு ஸ்ட்ரிங்கை என்ட்ரி பண்ணேன்னா அந்த ஸ்ட்ரிங்கை வாங்கி தரக்கூடியதான் இன்புட் ஸோ எடுத்துக்கூடியது சிஸ்டத்துக்கு என்ன பண்ணணும் கம்பைலருக்கு கம்பைலர்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல இன்டர்பிரேட்டருக்கு கொடுக்கக்கூடியதான் இன்புட் சரிங்களா அப்போ நான் என்ட்ரி பண்ணும்போது அப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் என்ட்ரி பண்ணுறேன் அந்த ஸ்ட்ரிங் என்ட்ரி பண்ணுறதாகப்பட்டது என்ன இருக்கும் இன்புட்டாக என்ட்ரி பண்ணுறேன் இன்புட்டாக என்ட்ரி பண்ணது வந்து எங்கே இருக்கும் STR1 இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ STR2 ரெண்டாவது ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் STR2 வேரியபிள் எதுக்கு சார் அப்படின்னா நான் சப்ஸ்டியூட்டாக ஒன்று வச்சு டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன் அதில் எதுவுமே இல்லை அப்படியே இருக்கட்டும் இண்டெக்ஸ் -1 சொல்லி என்ன பண்ணுறேங்க நான் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ டிக்ளேர் அப்படின்றதுனா அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இண்டெக்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இண்டெக்ஸ்ன்னு பேஸ் பண்ணால் 0, 1, 2 அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம் இப்போ நான் என்ன இருக்கேன் -1 வச்சுருக்கேன் இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன் நான் பிஃபோர் கிளாஸில் ஃபார் லூப் பற்றி நடத்தினேன் ஃபார் லூப் ஈஸிய த மோஸ்ட் கம்ஃபர்டபுள் லூப் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தனா என்ட்ரி செக் லூப்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ அதில் ஃபார் லூப்பை கம்பேர் பண்ணும்போது ரேஞ்ச் அப்படின்னு சொன்னேன் ஃபார் இன் ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு சொன்னேன் அப்போ இந்த இடத்துல பண்ணும்போது STR1 நம்ம என்ன ஸ்ட்ரிங்கு கொடுக்குறோமோ அந்த ஸ்ட்ரிங்காகப்படுது எதில் வந்து அசைன் ஆகிடும் 1/1 ஒரு ஸ்ட்ரிங்காக ஐயில் வந்து அசைன் ஆகும் இப்போ அம்மா அப்படின்னு நான் கொடுத்துருக்குறேன் இல்லை மேடம் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ மேடம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா ஒரு ஒரு லெட்டர்ஸாக ஐயில் வந்து அசைன் ஆகிடும் அப்போ நான் ஒவ்வொரு லெட்டர்ஸாக ஐயில் வந்து அசைன் பண்ணும்போது இந்த இடத்துல இண்டெக்ஸ் வந்து
செக் பண்ணி பார்க்கும். ஸோ இந்த ஃபார் லூப், அதுக்கு ஃபார் லூப்ன்றது நான் என்ன ஸ்ட்ரிங் கொடுக்கணும் அந்த ஸ்ட்ரிங் ஆகப்பட்டது எஸ்டிஆரில் ஒன்று இருக்கும், எஸ்டிஆர் ஒன்லேருந்து ஐயில் என்ன ஆகிடும் அசைன் ஆகிடும், சரிங்களா, ஒன் பை ஒன்னாக வந்துடும். இது ஃபார் லூப்போட புரியுதா பாருங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு எஸ்டிஆர் டூ ப்ளஸ் ஈக்குவல் டு எஸ்டிஆர் ஒன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டால் பாருங்கள், இந்த இடத்துல எழுதுகிற பாருங்கள், எஸ்டிஆர் டூ ஈக்குவல் எஸ்டிஆர் டூ ப்ளஸ் எஸ்டிஆர் ஒன் இண்டெக்ஸ். அப்போ இதனுடைய மீன் என்னென்னா, எஸ்டிஆர் ஒன்னில் என்ன வருதோ எஸ்டிஆர் டூவில் என்ன ஆகிடும் ஒன்றாக சேர்ந்துடும். அதுக்காக தான் எஸ்டிஆர் டூ ப்ளஸ் எஸ்டிஆர் ஒன். அப்போ இண்டெக்ஸ் என்பது ஃபஸ்ட் என்ன வரும், எம் வரும். அப்போ எம்ன்றது எதுலேயும் இருக்கும், எஸ்டிஆர் டூவிலையும் இருக்கும். ஏன்னா எஸ்டிஆர் ஒன்னில் இருக்கிறது எஸ்டிஆர் டூவில் என்ன பண்ணுறேன், கன்கார்டினேட் பண்ணுறேன். கன்கார்டினேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன், ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இங்கே என்ன சார் அப்படின்னா, அடுத்தது என்ன இருக்கேன், இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் மைனஸ் ஒன் அப்படின்னு அர்த்தம். அதில் வந்து என்ன பண்ணுறேன், ஒன்று குறைக்கிறேன். ஸோ இண்டெக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னு இருக்கும் டூவாக மாறும். அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்று டூவாக மாறிச்சு இல்லையா. அப்போ இந்த இடத்துல இந்த கான்செப்டுக்காக இதை பயன்படுத்தியிருக்கு. அதுக்கடுத்த லைன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எழுதும்போது கன்ஃபார்மாக இன்டென்டேஷன் மஸ்ட்டு. வாட் இஸ் அ மீன் பை இன்டென்டேஷன் அப்படின்னு கேட்டால், ஒவ்வொரு லைனுக்கும் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்பேஸ் இந்த டேப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் அப்படின்னா, பைத்தான் லாங்குவேஜில் எரராக காட்டக்கூடிய மெயின் கான்செப்டே அதுதான். இப்போ இது எல்லாமே ஈவனாக இருக்கும். அடுத்த நான்கு ஐந்தாவது லைன் பார்த்தோன்னா உள்ளே என்ட்ரியாக இருக்கும். அப்போ ரெண்டு டேப் அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். இந்த டேப் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு இங்கே காமிச்சுன்னா கண்டிப்பாக ப்ரோக்ராம் எரராக தான் வரும். ஏன்னா இந்த மாதிரி தான் அவனுக்கு அலகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் இன்டென்டேஷன் சொல்லுவோம். அதுக்கடுத்தது பிரிண்ட் ஆஃப் கிவன் த ஸ்ட்ரிங். ஸோ இந்த ஓ கேர்லி பிரேஸ் ஆப்ரேட்டட் ஒர்க் என்னன்னு கேட்டால், கிவன் த ஸ்ட்ரிங் அப்படின் போது நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ அத்தனை ஸ்ட்ரிங்னது ஒன்றா சேர்த்து தரது தான், வேறு எதுக்குமே இல்லை. ஸோ அதனுடைய ஃபார்மேட் பண்ணேன், அந்த ஃபார்மேட்டில் பண்ணேன், டாட் ஆஃப் ஃபார்மேட் எஸ்டிஆர் டூவில் என்ன இருக்குதோ எஸ்டிஆர் ஒன்றுக்கு என்ன ஆகிடும் வடிவமைச்சிடும். ஸோ அதுக்கு தான் ஃபார்மேட் சொல்லும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் ஒன்னில் எம் இருந்துச்சுன்னா எஸ்டிஆர் டூலையும் என்ன இருக்கும், எம் தான் இருக்கும். எஸ்டிஆர் ஒன்னுலையும் என்ன இருந்துச்சுன்னா எஸ்டிஆர் டூலையும் என்ன இருக்கும், என் தான் இருக்கும். சரியா, எம் ரெண்டுமே ஈவனாக இருந்தால் மட்டும்தான் அது ஒவ்வொரு லெட்டர்ஸ் என்ன பண்ணும், கொண்டு போயிட்டு காப்பி பண்ணி வச்சுக்கும். பாருங்கள் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து ரெண்டு பக்கமே சமமாக இருக்குது. ஸோ எம் அதுக்கடுத்து என்ன பண்ணோம், திரும்ப என்ன பண்ணேன், இந்த இடத்துல திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணும். அடுத்து ரெண்டாவது ஏன்ற ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கும். இந்த ஐயில் ஐயில் வந்து அசைன் பண்ணோடனே இந்த இண்டெக்ஸ் வழியாக இருக்கும், இங்கே ஏன்னு இருக்கும். இதில் எஸ்டிஆர் டூவில் பண்ணும்போது எஸ்டிஆர் ஒன்னிலையும் ஏ தான் இருக்கும், எஸ்டிஆர் டூலையும் ஏ தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது சமமாக தான் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது ஏ திரும்ப வந்து என்ன இருக்கும், டி வரும். ஸோ இந்த பக்கம் எஸ்டிஆர் ஒன்னில் தான் டி இருக்குது, எஸ்டிஆர் டூவில் தான் இருக்குது டி. அதுக்கடுத்து என்ன இருக்கேன், ஏ வரும், அதேமாதிரி எம். ஸோ இந்த மாதிரி எம்ஏடிஏஎம்னு சொல்லி நம்ம ப்ரொனன்சேஷன் பண்ணும்போது அதனுடைய எஸ்டிஆர் ஒன் சைடும் எஸ்டிஆர் டூ சைடு என்ன இருக்கு, ஈவனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி உனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இன்கேஸ் நீ வேறு ஸ்ட்ரிங்கு ஒன்று கொடுத்து பாருங்களேன், வேறு ஸ்ட்ரிங் என்னென்ன சார், ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன், ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இப்போ எஸ்டிஆர் ஒன்னில் எஸ் வந்துச்சு, எங்க இருக்கு, எஸ்ஏஆர் ஒன்ல இங்க எஸ் இருக்கு, இங்கேயும் எஸ் இருக்குது, ரெண்டு பக்கம் சம்பந்தம். சரியா, ரிவர்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது இப்போ எஸ்ஏஆர் அடுத்து என்ன இருக்கு, டி இருக்குது. அப்புறம் என்னது, இப்போ ரிவர்ஸ்ல வரும். இந்த ரிவர்ஸ்ல கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உணர்னா இதே வந்து திரும்பி ரிவர்ஸ்ல பண்ணி பார்க்கும், எம் நல்லா புரிஞ்சுக்கோ. இது ஸ்ட்ரெயிட்டா ஃபார்வர்ட் பண்ணும்போது எம்ஏ டிஎம் சொன்னேன், இதே ஸ்ட்ரிங்க இந்த இடத்துல ரிவர்ஸ் பண்றேன், ஃபஸ்ட்டு எம் இருக்கும், அது கூட எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணி எஸ்டிஆர் ஒன்ல இருந்து சமமாக இருக்கும். அடுத்தது ஏ எடுத்துகிட்டு போய்டும், ஏலேருந்து என்ன இருக்கும், ஏ எஸ்ஆர் ஒன்லையும் எஸ்டிஆர் டூலையும் சமமாக இருக்கும். டியில் இருக்குது, டியும் இந்த பக்கம் டியும் சமமாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் என்ன பண்ணும், ரிவர்ஸில் பார்க்கும், இந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணும், ரிவர்ஸில் பார்க்கும். சரியா,
அதுக்கடுத்தது அதே மாதிரி இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ரிவர்ஸில் படித்து பார்க்கணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்னது உச்சரிக்க முடியாது சரியா, இது மாதிரி எக்ஸூட் ஆகக்கூடியது இந்த பாலிண்டோடைய மெயின் கான்செப்ட் சரியா. இப்போ பாருங்கள் என்ட்ரி ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன், அம்மா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன் ஸ்ட்ரிங்னு என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணும்போது இதே இப்போ நான் எப்படி எக்ஸூட் பண்ணணும் அதே சேம் கான்செப்ட் தான். அப்போ நம்ம ரிவர்ஸில் பார்த்தாலும் ப்ரொனன்ஷன் பண்ணால் அம்மான்னு தான் மீனிங் தருது. நம்ம ஆர்டர் என்ன வருது லெஃப்ட்லேருந்து ரைட்லேருந்து நம்ம ப்ரொனன்ஷன் பண்ணும்போது என்னது ஆர்டர் தான் நம்மளுக்கு மீனிங் தருது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது அப்போ அம்மா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்காக பட்டது நம்ம கொடுக்கப்படுது. இதில் ரிவர்ஸில் படித்து பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன வருது அம்மான்னு சொல்லி தான் நம்மளுக்கு ஆன்சர் ப்ரொனன்ஷன் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்ட்ரிங் ஆகப்படுது பாலின்ட்ரோன்னு சொல்லி உனக்கு அவுட் புட்டு டிஸ்பிளே பண்ணி காட்டும். சப்போஸ் இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ரிவர்ஸில் ரீட் பண்ணும்போது கரெக்டாக சேம் ப்ரொனன்ஷன் வரலனா அது நாட் பாலின்ட்ரோன்னு சொல்லி உனக்கு த கிவன் த ஸ்ட்ரிங் கிவன் ஸ்ட்ரிங் இஸ் நாட் பாலின்ட்ரோம் அப்படின்னு சொல்லி உனக்கு அவுட் புட்டு டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஒரே ஒரு ப்ரோக்ராம் பற்றி பார்த்துருக்கோம், பாலின்ட்ரோமா ஆர் நாட் பாலின்ட்ரோம்னு சொல்லி ப்ரோக்ராம் பற்றி பார்த்துருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.